ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பூண்டு கார சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கார சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக கொஞ்ச நேரத்திலே சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க இன்றைக்கி நம்மளோட பூண்டு கார சட்னி எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 பூண்டு முழுசாக எடுத்து உரித்து வச்சுருக்கேன். பூண்டு எடுத்த அளவில் பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 6 மட்டும் வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பூண்டை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி எப்பவுமே நான் எங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு தான் செய்வேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் லஞ்சுக்கு இதை இட்லி தோசைக்கு பேக் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 6 மட்டும் நான் வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றாமடி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்தனதுக்கப்புறமா நம்ம கூடவே ஒரு 2 சொலை மட்டும் புளியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். நீங்கள் ஒருவேளை இதோட அதிகமாக சேர்த்தனீங்க அப்படின்னா புளிப்புத்தன்மை இருக்கும். இப்போது புளியை சேர்த்தனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ஜாரில் ஆற வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தனதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் மட்டும் தெரிச்சிட்டு இது போல் நல்லா மைய ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தனதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 3-4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆட்டி எடுத்து வச்ச சட்னியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சேர்த்துருந்தோம் காரம் வந்து இதில் நல்லா இப்போது எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட பூண்டு கார சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக மனமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இப்போது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சட்னியை தோசைக்காக செஞ்சுருந்தேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.